இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு மூணு பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவலை கண்டறியவும் கணக்கில் கொடுத்துருக்கிற முதல் வந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று இறுதி முதல் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் ஐம்பதாயிரம் அவ்வாண்டில் எடுப்புகள் வந்து முப்பதாயிரம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பன்ன பதினெட்டு அன்று தொடக்கம் முதல் வந்து கொடுக்கல கேட்டிருக்காங்க முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாலோடு முடிவடையும் ஆண்டின் நஷ்டம் வந்து கொடுத்துருக்கு நாற்பதாயிரம் கொடுத்துருக்கு வருங்க இறுதி முதல் கணக்கில் கொடுத்துருக்கிறபடி முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் எப்போதுமே கணக்கு போடுறதுக்கு முன்னாடி இந்தமாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் முப்பத்தொன்று முப்பத்தொன்னாம் நாலோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கைன்னு முதல்ல தலைப்பை எழுதிடணும் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் போட ஆரம்பிக்கணும் இறுதி முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் அடுத்தது கூட்டுக அந்த ஆண்டின் அவ்வாண்டின் எடுப்புகள் முப்பதாயிரம் கூட்டினா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் முப்பதாயிரத்தை கூட்டினிங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கழிக்க அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்து இருபதாயிரத்தில் ஐம்பதாயிரம் போச்சுன்னா பாக்கி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் அதுதான் என்ன சரிகட்டப்பட்ட இறுதி முதல் அடுத்தது கழிக்க தொடக்கம் முதல் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டு அது கொடுக்கலை அதை வந்து ப்ராக்கெட்டில் இருப்பு கட்டும் தொகை என்று எழுத வேண்டும் இந்த நட்ட அறிக்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அதை இருப்பு கட்டும் தொகை என்று நீங்கள் எழுதணும் ரூல்ஸு படி எழுதணும் அடுத்தது பாருங்கள் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாளோடு முடிவடையும் ஆண்டின் நட்டம் வந்து நாற்பதாயிரம் இப்போ நமக்கு எது தேவை இந்த தொடக்கம் முதல் தேவை தொடக்கம் முதல் வேணும்னா இந்த ஒரு லட்சத்து எழுபதாயிரத்தோட இந்த நாற்பதாயிரத்தை வச்சு கூட்டினீங்கன்னா கிடைக்கக்கூடிய ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் தான் தொடக்கம் முதல் இதில் ஒரே ஒரு ட்ரிக்கு ஒன்று சொல்லி தரேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மே லாபம் லாபம் இல்லாத நஷ்டம் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் இறுதி முதலோட எடுப்பை வச்சு கூட்டுவோம் தொட கூடுதல் முதலில் கழிப்போம் தொடக்க முதல்ல கழிப்போம் கிடைச்சிரும் ஆனால் மேலே உள்ளதை கேட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனெலாம் பண்ணணும் இப்போ பாருங்கள் இதுலேருந்து கீழேருந்து போகும்போது அதெல்லாம் மைனஸோ அதை அதெல்லாம் ப்ளஸ்ஸு எது ப்ளஸ்ஸோ அது மைனஸ் அதுமாரி வந்தால் அந்தமாரி கண்டு கணக்கை கண்டுபிடிக்கலாம்